ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஃபேக்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் மாயன் சிவிலைசேஷன்ஸ். மாயன்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மாயன் கேலண்டரும். 2012 உலகம் அழியுங்கிற ரூமர்ஸும் தான். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த மாயன்ஸ் 20th century வர உள்ள டேஸ் பௌர்ணமி அமாவாசை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் துல்லியமாக தங்களோட கேலண்டரில் குறித்து வச்சுருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளோ அக்யூரசியோடு கணிச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த மக்கள் வானவியலில் எவ்வளோ தலை சிறந்து விளங்கி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சிறந்த இந்த மாயன்ஸ் திடீர்னு காணாமலே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? உண்மையிலேயே அவங்க மனிதர்கள் தானா இல்லை வேட்டு கிரகத்துலேருந்து வந்தவங்களா? இவங்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன கனெக்ஷன்? இது போல் பல கேள்விகளுக்கு விடையை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொலைஞ்சு போன இந்த மாயன் சிவிலைசேஷனை இந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு காட்டியவர் ஜான் லாய்ட் ஸ்டீஃபர்ஸ். அமெரிக்கன் லாயரான இவர் 1830 கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக பழங்குடி இன மக்கள் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது தற்போதைய மெக்சிகோ பகுதிகளில் பல கல்வெட்டுகள் பழங்கால பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதை ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து அது மாயன் சிவிலைசேஷன் சொல்றதுன்னு தெரிய வருது. இன்னும் ரிசர்ச் பண்ணதில் மாயன் பிரமிட்ஸ் கல்வெட்டுகள் பொருட்கள்னு பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதிலிருந்து மாயன்ஸ் பற்றின பல ஆச்சரியங்களான விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாயன்ஸ் 1500 BC வாழ்ந்து வந்திருக்காங்க. மெசோ அமெரிக்காங்கிற தற்போதைய மெக்சிகோவில் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே இந்த மக்கள் ரொம்பவே அட்வான்ஸ்டாக வாழ்ந்திருக்காங்க. மொழி உருவாக்க ஸ்டார்ட் ஆன காலத்திலேயே எழுத்துக்களை உருவாக்கி பயன்படுத்தி வந்திருக்காங்க. கலை அறிவியல் எல்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க. வான சாஸ்திரத்தில் மாயன்ஸ் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோள்கள் சூரியன் சோலார் ஃபேமிலி போன்றவற்றெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாயன்ஸ் ஸ்பேஸ் டிராவல்லையும் சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு சான் ராசியில் ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மாயன்ஸ் பிரமிட்ல இருந்து ஒரு கல்வெட்டில் ஒரு மனிதன் ஸ்பேஸ் ஷட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தது. இன்னொரு கல்வெட்டில் ஆஸ்ட்ரோநட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் மாஸ்க் போன்ற ஹெல்மெட் போடப்பட்டு ஒரு மனித முகம் இருந்தது. அண்ட் சின்ன சின்ன ஏரோப்ளேன்ஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே இப்போ உள்ள ஏரோப்ளேன்ஸ் மாடலில் அவங்க பண்ணது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. மாயன்ஸ் கணிதத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மாயன் கேலண்டர். இந்த மாயன் கேலண்டர் 18 மாதங்களும் ஒரு மாதத்துக்கு 20 நாளும் கொண்டது. இந்த மக்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. சோளந்தான் இவங்களோட மெயின் உணவாக இருந்திருக்கு. மாயன்ஸ் அழகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. தங்களை அழகாக வச்சுக்க பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. தங்களோட பட்டலில் துளையிட்டு அதில் நவரத்தின கற்கள் பதிச்சு தங்களை அழகுபடுத்தியிருக்காங்க. மாறுக்கண் தான் அங்கே அட்ராக்டிவாக நினச்சிருக்காங்க. இதனால ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். டெய்லி அந்த கல்லை பார்க்க பார்க்க அவங்க கண் மாறிடும். மாயன்ஸ் பெரிய தலைகளை அழகுன்னு நினைச்சாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தலையில் மரக்கட்டைகளை அழுத்தி கட்டி விட்டுருவாங்களாம். இதனால அவங்க தலைகள் நீண்டு போய் வளர ஸ்டார்ட் ஆகிடும். பெரிய மூக்குக்காக களிமண்களை மூக்கில் ஒட்டி மூக்கை பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்களாம். சூரியன் மற்றும் கோள்களை தெய்வங்களாக வழிபட்டு இருந்திருக்காங்க. கடவுள் வழிபாட்டுக்காக மனிதர்களை பலியிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பழக்கம் இவங்களால் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பானிஷ் பீப்புள் இந்த மாயன்ஸ் மேலே படையெடுத்தப்போ இவங்களோட புக்ஸ் அண்ட் அதர் ஆதாரங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இதில் சில புத்தகங்கள் மட்டும்தான் தப்பிச்சதாக சொல்லப்படுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனம் மறைஞ்சு போயிட்டு இன்னும் அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் மாயன் வம்சத்தினர் வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுது. இந்த மாயன்ஸ் தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல காரணம் அவங்களோட வாழ்க்கை முறை தமிழர்களோடது கூட மேட்ச் ஆகுது. ராவணனோட மனைவி மண்டோதரி மாயன் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அது இந்த மாயன்ஸாக தான் இருக்கணும்னு நம்பப்படுது. தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இந்த மாயன்ஸுங்கிற கருத்தும் இருக்கு. இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு இனம் அழிஞ்சு போனது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம மினிஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.